ரெடி ஆயிருக்குது. அதில் போட்டு அது மிக்ஸ் பண்ணுவாங்க. அது பீஃப் வேறு சிக்கன் வேறு ரெண்டு வரை. ஃபஸ்ட்டு பீஃப் பிரியாணி ரெடி ஆகுது, ஒரு 9:30 9:40 அந்த டைமுக்குள்ளே பீஃப் பிரியாணி ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ரெடி. மேரா நாம் முன்னாக 20 இயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்டு மார்க் போட்டிருக்காங்க. ப்ராப்பர் சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த இடம். இப்போ பாருங்கள், இங்கே உக்காரக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ் மார்க்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு டேபிள்லேயும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஒரு வாட்டி பார்த்துடலாம். சேமியா, கிரேவி, தால், பீஃப் சுக்கா, பரோட்டா, ஆப்பம். மொதல் ஆப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாஃப்டாக இருக்குது ஆப்பம். இந்த சேர்வால் டிப் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது. நல்லா டேங்கியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, இப்போ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ். அடுத்து பரோட்டா எப்படி இருக்குது பார்க்கலாம். பரோட்டாவுக்கு அவங்க கொடுத்துருக்குற சைட் டிஷ் என்னென்னா பீஃப் சுக்கா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், இட்ஸ் அ பிளாஸ்ட்டுங்க. வாயில் அப்படியே வெடிக்குது, தாறுமாக இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீஃப் சுக்காவும் பரோட்டாவும் வேறு லெவல். சம்மர் எல்லா எவ்ரிடேஸ் இருக்குவாங்க, வீக் டேஸ் ஃபுல்லாக இருக்குவாங்க. அது காலையில் 7:30 ஒரு 11:00 வரைக்கும் இருக்குவாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக காலியாகிடும். 10:30 10:00 எல்லாம் சீக்கிரம் காலியாகிடும். பாயாக இருக்கும்போது தான் ஜாஸ்தி இந்த சேமே ஆப்பே இருக்குது. அது அதுக்கப்புறம் இருக்காது. 10:00 10:30 மேலே அது கூட இருக்காது. அதுக்கப்புறம் ரொட்டி, பிரியாணி, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். அது ஓகே. ஓகே, புளிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே சாப்பிட்றேன். வாங்க, லெமனோட அந்த டேங்கினஸோட அந்த ஸ்பைஸியான பீஃப் சுக்கா சூப்பர். இப்போ அடுத்து மட்டன் பாயாவும் சேமியாவும் எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க மட்டன் பாயா, அப்போ அந்த சூப்பு பாருங்கள் எப்படி இருக்கு. ஸ்பா செம, கொத்தமல்லி எல்லாம் மிதக்குது. சும்மா ஒரு சின்னதாக ஒரு பைட் அடிக்கலாம். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. சூப்பர் மட்டன் பாயா, சூப்பர். அப்படியே ஒரு சிப்பு குடிச்சிக்கிறேன். வேற லெவலுங்க, சூப்பர். சரி, வேறு என்ன சார் நல்லா இருக்குது.
இது வரைக்கும் சேமியா செம்மையாக இருந்துச்சு, பரோட்டா வேறு லெவல், ஆப்பம் அடடா. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷே பிரியாணி ரைஸ். இங்கே பிரியாணி ரைஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அடாடாடாடாடா, சும்மா அப்படியே வழுக்கிட்டு போகுது. சும்மா தப்பி தவிர ஏதாச்சும் பீஸ் இருக்குதான்னு சும்மா அப்படியே பார்ப்போம். ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க, பரவாயில்ல, தட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, கிரேவி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் டேக் சம் கிரேவி. போட்டு சாப்பிட்றலாம். சூடாக இருக்கு. அருமை, பிரியாணி ரைஸ் சூப்பராக இருக்குங்க, அருமையாக செய்திருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்.